வணக்கம்ங்க இந்த பதிவு வந்து மாடு விற்கிறவங்க இல்லைன்னா வாங்குறவங்க அவங்களுக்கான பதிவுங்க இப்போது காங்கை மின்னத்தில் வந்து ஏவரேஜாக அதனுடைய பால் கறவைத்திறன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே அதனோடய கரைவைத்திறன் ஒரு நாளுக்கு ஆறு லிட்டர் அதாவது ஒரு நேரத்துக்கு மூணு லிட்டர் இப்போ அது வந்து கொஞ்சம் எச்சு முச்சுருக்கலாம் ஆனால் வந்து இப்போ அந்த ஆறு லிட்டரில் அந்த ஆறு லிட்டர் தான் நம்ம வந்து கண்ணுக்கும் பால் விட்டுக்கணும் அது அது போக மீதி பால் தான் நம்ம கறந்துக்கணும் இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற மாடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடச்சலாக இருக்கிற மாடுக்கு தான் ஓரளவுக்கு நல்லா பால் கறவை இருக்கும் நல்லா கறி ஏறி எலும்பே தெரியாத அளவுக்கு இருக்கிற மாடுகள்லாம் வந்து ஆறு லிட்டர் ஏழு லிட்டர் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா தயவுசெய்து யாரும் நம்பி அதை நம்பி போய் காசு கொடுத்து யார் வாங்க வேண்டாம் அதாவது ஒரு கண் வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு லிட்டர் நம்ம பால் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பால் குடிக்குது அது போக அந்த ஆறு லிட்டரில் ரெண்டு லிட்டர் போச்சுன்னா மீதி நாலு லிட்டர் தான் நம்மளால் கறக்க முடியும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணுக்கு போக கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரு கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்க மாட்டிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பால் சுரக்கிறதுக்கான அந்த கலத்தி உணவு மட்டுமே கொடுத்து வயிற்று அனுப்பி வச்சுருப்பாங்க அது இல்லாமல் அந்த நாலு நாளைக்கு மட்டும் பால் கறக்கறக்காக அந்த இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க தைசு அந்த மாதிரி அலங்காரெலாம் வந்து போய் மாடு வாங்காதீங்க அதனால் தயிசு இந்த மாதிரி போஸ்ட்லாம் போட்டாங்கன்னா அந்த இப்போ பின்னாடி எப்படி வீடியோ ஆடிட்டு அது மாதிரி பா கண் ஃபஸ்ட்டு ஊட்டுறதுலேருந்து பால் கறந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு வீடியோ வந்து எடுத்து போஸ்ட் பண்ண சொல்லுங்க மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு நாலு நிமிஷம் தான் அந்த வீடியோ வரும் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது இல்லை மாட்டோட வயசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே பொய் தான் சொல்கிறாங்க மூணா மேலே யாருமே சொல்கிறதே கிடையாது இப்போ எந்த எல்லா மாடையும் மூணா நேற்று மட்டும் தான் வியாபாரிக்கு போகுது அந்த கேள்வி இப்போ எந்த வியாபாரியாவது நாலாம் நிதி அஞ்சா நிதி ஆறாம் நேற்று எந்த எஃபி போஸ்ட்லேயாவது போட்டுருக்காங்கள மட்டும் பார்த்து சொல்லுங்க வளர்த்துற விவசாயிக்கும் ஒரு தொழிலையும் லாபம் இல்லாமல் போயிருது வாங்குறவங்களுக்கும் லாபம் இல்லாமல் போயிடுது இந்த நடுவில் இருக்கிற வியாபாரிங்க மட்டும்தான் நல்லா வந்து காசு சம்பாரிச்சிட்டு போகிறாங்க அது இப்போல்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எஃபி வியாபாரிங்க அதாவது மாட்டை வாங்கிட்டு கூட போகிறது கிடையாது இப்போ வந்து விவசாயிகிட்டேருந்து நேர ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போய் அதை வந்து எஃபியில் போஸ்ட் பண்ணி அங் அங்கேயே ரேட் பேசி அதில் கமிஷன் அடிச்சுட்டு நேரடியாக அந்த விவசாயின்ட்டு இருந்து அந்த விவசாயிட்டு மாட்டை ஏற்றி விட்டுறாங்க இப்படிலாம் இருந்தால் எப்படி வந்து விவசாயிங்க வந்து பிழைக்கிறது அதே மாதிரி காரி சவலை அந்த நேரத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து காசு வச்சு கொடுத்து வாங்குறதெல்லாம் தவிர்த்துருங்க மயிலைக்குட்டாக தான் அந்த ரெண்டு நேரமும் விவசாயிங்கிட்ட நேரடியாக வாங்குறக்கு முயற்சி பண்ணுங்கள் வியாபாரியாக தயவுசெய்து தவிர்த்துருங்க இந்த மாதிரி அப்படியே வியாபாரி தான் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க சொல்லி ஏமாத்துனாங்கன்னா பால் கறக்கிற வீடியோ எடுத்தாலும் சொல்லுங்கள் இப்போ இந்த மாடு வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ஏற்படுத்தியிருக்கு அதாவது விவசாயிங்க வாங்குறவங்க விவசாயிங்க விற்கிறவங்க அவங்களுக்கே நேரடியாக வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் லிங்க் பண்ணி விட்றக்கான முயற்சி வந்து எடுத்திருக்கு இனிமேல் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மாடு விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றிங்க